ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் டிஃபென்ஸ் அப்டேட். இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்மளோட இந்தியாவோட 5th generation ஃபைட்டர் ஜெட் ப்ரோக்ராம்னு சொல்லப்படுற ஏஎம்சியை பற்றி தான் பார்க்க போகிறோம். அட்வான்ஸ்டு மீடியம் காம்பேட் ஏர்க்ராஃப்ட், இதை பற்றின ஒரு அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த விமானம் அப்படின்றது 5th generation ஃபைட்டர் ஜெட் நான் ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோவில் போஸ்ட் பண்ணிட்டேன். பட் இதை பற்றின அப்டேட்டை இப்போ ரீசெண்டாக வந்து இந்தியாவினுடைய ஏர் சீஃப் மார்ஷல் ஆர்கேஎஸ் பதௌரியா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்துடலாம். ஸோ வீடியோ கடைசி வர பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்திய விமானப்படையில் ஆல்ரெடி நம்ம 4++ generation ஃபைட்டர் ஜெட்டை பயன்படுத்திட்டு வந்துட்டுருக்கோம். இந்தியன் நேவிலையும் நம்ம பயன்படுத்திட்டு வந்துட்டுருக்கோம். பட் இந்தியன் ஏர்ஃபோர்ஸுக்கு இருக்க ஒரு அர்ஜென்ட் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, 5th generation ஃபைட்டர் ஜெட்டை நம்ம நிரப்பியே ஆகணும். ஸோ அதை பொறுத்தவரை இந்தியாவினுடைய இந்துஸ்தான் ஏரோநாட்டிக் லிமிட்ஸ் வந்து ஏஎம்சிஏ ப்ராஜெக்ட் இருக்குல்ல, அந்த ப்ராஜெக்டின் படி பார்த்துட்டிங்கன்னா 2027 ஃபர்ஸ்ட் ஃப்ளைட்டை வந்து அவங்க ஷோ பண்ணி ஆகணும். பட் 2027 அப்படின்றது அவங்களுக்கு மிக குறுகிய காலமாக இருக்குது அப்படின்றது இந்தியாவினுடைய ஏர் சீஃப் மார்ஷல் சொல்கிறாரு. ஸோ இந்தியாவினுடைய இந்த ஏஎம்சிஏ ப்ராஜெக்ட் படி பார்த்துட்டிங்கன்னா 140-150 போர் விமானங்கள் தயாரிக்கப்பட வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாரு. ரெண்டாவது வந்து இந்த விமானம் அப்படின்றது என்னதான் 5th generation ஃபைட்டர் ஜெட்டா இருந்தாலும் இதுல வந்து 6th generation டெக்னாலஜி வந்து இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வந்து எதிர்பார்க்கறாங்க. அது மட்டும் இல்லாம இதுல வந்து டைரக்ட் எனர்ஜி வெப்பனும் ஆட் பண்ணி வர மாதிரி இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் எதிர்பார்க்கிறதாவும் ஆர்கேஎஸ் பதௌரியா சொல்லியிருக்காரு. ரெண்டாவது என்னதான் நம்மளுடைய இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் அண்ட் இந்தியன் நேவி இரண்டுலையும் பல விமானங்களை நம்ம பயன்படுத்திட்டு வந்தாலும் அடுத்து வர 10 ஆண்டுக்குள்ள இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் அண்ட் இந்தியன் நேவி இந்த இரண்டுக்கும் 480 புதிய போர் விமானங்கள் தேவைப்படுது. அந்த விதத்துல பார்க்கும்போது இந்த ஃபைட்டர் ஜெட் இருக்குல்ல 140-150 இடங்களை நிரப்புறதுனால இதுவே ஒரு மேஜரான ரோல் பிளே பண்ணும் அப்படின்றாங்க இந்தியாவினுடைய 5th generation ஃபைட்டர் ஜெட். ஸோ அப்படி பார்க்கும்போது ஆர்கேஎஸ் பதௌரியா இம்பார்ட்டண்டா இன்னொன்னு சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த 140-150 போர் விமானங்கள் வர இரண்டு ஸ்குவாட்ரன் வந்து இந்துஸ்தான் ஏரோநாட்டிக் லிமிட்ஸ் வந்து ஃபாரின்ல இருந்து இம்போர்ட் செய்யப்பட்ட இன்ஜினை யூஸ் பண்ணி தயாரிச்சு இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்ல ஜாயின் பண்ணுவாங்க. பேலன்ஸ் இருக்க 5 ஸ்குவாட்ரன் வந்து இந்தியன் மேட் இன்ஜின் யூஸ் பண்ணி தயாரிச்சு இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்ல ஜாயின் பண்ணுவாங்க அப்படின்றது எதிர்பார்க்கப்படுது. ஸோ இந்த 140-150 போர் விமானங்கள் அப்படின்றது 5th generation ஃபைட்டர் ஜெட் ஏஎம்சிஏ ஃபைட்டர் ஜெட் வந்து அடங்கும். பேலன்ஸ் பார்த்துட்டீங்கன்னா லைட் காம்பேட் ஏர்கிராஃப்ட் வந்து நிரப்ப வாய்ப்பு இருக்கு அப்படின்றது சொல்லியிருக்காரு. இந்தியாவினுடைய தேஜஸ் Mk1 Mk2A எல்லாம் வந்து இதுல அடங்கும் அப்படின்றத தெரியப்படுத்தியிருக்காங்க. ஸோ அந்த விதத்தில் பார்க்கும்போது ரீசெண்டாக ஆர்கேஎஸ் பதௌரியா இதை பத்தி என்ன சொல்லியிருக்காருன்னா, 2027 அப்படின்றது மிக குறுகிய காலம், மிக இக்கட்டான சூழ்நிலை இந்துஸ்தான் ஏரோநாட்டிக் லிமிட்ஸ் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த போர் விமானம் வந்து அடுத்த வர 10 ஆண்டுக்குள்ள வந்து மொத்த போர் விமானங்களும் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்க்கு அவங்க வந்து தயாரிச்சு கொடுக்கணும் அப்படின்றதையும் தெரியப்படுத்திருக்காரு. ஸோ இது வந்து டைட்டான சிச்சுவேஷன் அப்படின்றதுனால இதோட வந்து இந்தியாவினுடைய கவர்மெண்ட் செக்டாரோட பிரைவேட் செக்டாரும் இணைஞ்சு செயல்பட வாய்ப்பு இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காரு. இந்த இரண்டு செக்டாரும் ஏஎம்சிஏவினுடைய பேப்பர்ஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி இதை தயாரிக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்றது சொல்லியிருக்காரு. ஸோ டோட்டலாக நம்மளுடைய இந்தியாவினுடைய ஏஎம்சிஏவினுடைய அப்டேட் இவ்வளோதான். அட்வான்ஸ்ட் மீடியம் காம்பேட் ஏர்கிராஃப்டுடைய அப்டேட் இவ்வளோதான். ஸோ மேலும் இது போல இன்னும் உங்களுக்கு டிஃபென்ஸ் சம்பந்தமாக நிறைய வீடியோ என்ன நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்கு கீழே லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.